இஸ்ரேல் பிரதமர் மீது கொலை முயற்சி, உடனே ஈரான் கொடுத்த பதில், உச்சக்கட்ட பதற்றம். இஸ்ரேல் தூதரகம் தொடர்பில் ஜெர்மனியில் கைதான லிபிய நாட்டவர், வெளிவரும் அதிர்ச்சி பின்னணி. தண்ணீரின்றி 400,000 பாலஸ்தீனியர்கள் பலியாகும் அபாயம். விளாடிமிர் புடினின் அதிரடி நகர்வு, ரஷ்யா உக்ரைன் மோதலில் முக்கிய திருப்பு முனை. இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகளுக்கிடையில் ஏற்பட்ட யுத்தத்தினால் மத்திய கிழக்கையே போர்மேகம் சூழ்ந்திருக்கிறது. எந்த நேரத்தில் எங்கிருந்து யார் தாக்குதல் நடத்தப் போகின்றார்கள் என்று தெரியாமல் உலக நாடுகள் பெரும் பதற்றத்தில் இருக்கின்றன. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் இல்லத்தை குறிவைத்து நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பு காரணம் என கூறப்படும் நிலையில் ஈரானுக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என்று இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டது. இதற்கிடையே இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என்று ஈரான் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு வெடித்த போர் இதுவரை முழுமையாக ஓயவில்லை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தொடர்ந்து வருகிறது. அதே நேரம் திடீர் திருப்பமாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வர் கொல்லப்பட்டார். இது போரின் மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்பட்டது. இதை மேற்குலக நாடுகள் வரவேற்றாலும் கூட ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் மிக கடுமையாக விமர்சித்தன. குறிப்பாக இஸ்ரேல் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் என்று கூட ஹிஸ்புல்லா எச்சரித்தது. இந்த எச்சரிக்கை வந்து சில நாட்களில் நேற்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு வீட்டில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3 ட்ரோன்கள் நெத்தன்யாகு வீட்டை நோக்கி வந்திருக்கிறது. அதில் 2 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இருப்பினும் 1 ட்ரோன் நெத்தன்யாகு இல்லத்தில் பயங்கர சத்தத்துடன் மோதியிருக்கிறது. இருப்பினும் நல்ல வாய்ப்பாக இதில் யாருக்கும் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை. இதனையடுத்து கொந்தளித்த நெத்தன்யாகு, என் மீதும் எனது மனைவி மீதும் நடந்த இந்த கொலை முயற்சி மிகப்பெரிய தவறு. இதனால் இஸ்ரேல் தனது சண்டையை நிறுத்தும் என ஒருபோதும் நினைக்க வேண்டாம். இஸ்ரேல் மக்களை துன்புறுத்தினால் அது யாராக இருந்தாலும் மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும். காசாவில் உள்ள பணைய கைதிகளை முழுமையாக மீட்கும் வரை எங்கள் போர் தொடரும் என்று கூறியிருந்தார். இந்த தாக்குதலுக்கு லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா காரணம் என்று சொல்லப்பட்டது. அதே நேரம் ஹிஸ்புல்லா என்பது முழுக்க முழுக்க ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு என்பதனால் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. அதே நேரம் இந்த தாக்குதலில் ஈரானுக்கு தொடர்பு இருக்கிறதா அல்லது ஹிஸ்புல்லா அமைப்பினர் தன்னிச்சையாக இந்த தாக்குதலை நடத்தினார்களா என்பதில் தெளிவு இல்லாமல் இருக்கிறது. இதற்கிடையே இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று ஈரான் இப்போது விளக்கமளித்திருக்கிறது. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் ஐநா தூதர் கூறுகையில், இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மீதான தாக்குதலை நடத்தியது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு. இதற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் இந்த விளக்கத்தை இஸ்ரேல் ஏற்கவில்லை. இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் இது தொடர்பாக கூறுகையில், ஹிஸ்புல்லா அமைப்புக்கு முழுக்க முழுக்க ஆதரவளிப்பது ஈரான் தான். ஹிஸ்புல்லா அமைப்பை உருவாக்கியது, நிதியுதவி, ஆயுதம், பயிற்சி அளிப்பது என எல்லாவற்றையும் செய்வது ஈரான் தான். அப்படி இருக்கும்போது திடீரென ஹிஸ்புல்லாவை சுதந்திர அமைப்பு போல காட்ட முயல்கிறீர்கள். உங்கள் பொய்களை வைத்து உலகை ஏமாற்ற முடியாது என்று பதிலடி கொடுத்துள்ளார். இதனால் இஸ்ரேல் ஈரான் பதற்றம் அதிகரித்தே காணப்படுகிறது. இஸ்ரேல் தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசியதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது பிரதமர் நெத்தன்யாகு அமெரிக்கா தொடர்பில் பகிரங்கமாக கூறியதை மீண்டும் வலியுறுத்தினார். அதாவது, அமெரிக்க நிர்வாகம் எழுப்பும் பிரச்சினைகளை இஸ்ரேல் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் இறுதியில் இஸ்ரேல் அதன் தேசிய நலன்களின் அடிப்படையில் அதன் முடிவுகளை எடுக்கும் என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் இந்த மாத ஆரம்பத்தில் ஈரானின் அக்டோபர் 1 ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் போது எண்ணெய் கிடங்குகளை குறிவைக்கக்கூடாது என அமெரிக்கா வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் குறித்த தாக்குதல் விவரம் குறித்து வாஷிங்டனின் உள்ளீட்டை இஸ்ரேல் பரிசீலிக்கும் என்றும், ஆனால் இறுதியில் அதன் தேசிய நலன்களுக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தூதரகம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் லிபியா நாட்டவர் ஒருவரை கைது செய்துள்ளதாக ஜெர்மன் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதான நபருக்கு ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பில்ட் நாளேடு வெளியிட்டுள்ள செய்தியில், பெர்லினுக்கு வடக்கே பெர்னாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அதிரடியாக நுழைந்த போலீஸ் கமாண்டோக்கள் 28 நபரை கைது செய்ததாக குறிப்பிட்டுள்ளனர். வெளிநாட்டு உளவு அமைப்பு ஒன்று அளித்த இரகசிய தகவலின் அடிப்படையிலேயே ஜெர்மன் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பில்ட் நாளேடு குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அந்த நபர் ஜெர்மன் உளவு அமைப்புகளின் கண்காணிப்பு வட்டத்தில் இல்லை என்றே கூறப்படுகிறது. அந்த நபர் பெர்லினில் அமைந்துள்ள இஸ்ரேல் தூதரகம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வந்ததாகவும் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடையவர் என்றும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. உமர் என மட்டும் அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த நபர் ஞாயிறன்று நீதிபதி முன்பு நிறுத்தப்படுவார். இந்த நிலையில் ஜெர்மனிக்கான இஸ்ரேல் தூதர் ரொன் பிரசர் ஜெர்மன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அக்டோபர் தொடக்கத்தில் கோபன்ஹேகன் மற்றும் ஸ்டாக்ஹோமில் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்கள் மீது தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது. அக்டோபர் 7 இஸ்ரேல் காசா போருக்கு பின்னர் உலகின் பல நாடுகளைப் போல ஜெர்மன் அதிகாரிகளும் தீவிரவாத போராளிகளின் அச்சுறுத்தல்கள் மற்றும் யூத விரோத போக்குக்கு எதிராக தங்கள் கண்காணிப்பை அதிகரித்துள்ளனர். செப்டம்பர் 1 இஸ்ரேலிய துணை தூதரகம் மற்றும் காவற்துறை மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய ஆஸ்திரிய இளைஞரை முனிச் போலீசார் சுட்டுக் கொன்றனர். அந்த இளைஞருக்கு தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பிருந்ததாக கூறப்பட்டது. ஜெர்மனியில் இந்த ஆண்டு அக்டோபர் தொடக்கத்தில் 3200 மேற்பட்ட யூத எதிர்ப்பு தூண்டுதலால் ஏற்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 2 என்று கூறப்படுகிறது. அடுத்து இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதல் காரணமாக காசாவே தரைமட்டமாகிவிட்டது. அங்குள்ள மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தினமும் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். 2 மருந்து, தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இஸ்ரேல் இராணுவம் தடை செய்துள்ளது. இதனால் வடக்கு காசாவில் உள்ள 400,000 பலஸ்தீனியர்கள் பட்டினியில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அதிக மக்கள் உயிர்ப்பலியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என ஐரோப்பிய மத்தியதரை கடல் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு எச்சரித்திருக்கிறது. வடக்கு காசாவில் சுமார் 2,00,000 பாலஸ்தீனியர்கள் 10 உணவு குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி ஓமான் அரசின் உதவியுடன் அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்த துவங்கிய பிறகு பிராந்தியம் முழுவதும் போர் பரவிவிடக்கூடாது, ஈரானும் அமெரிக்காவும் போரில் இறங்கிவிடக்கூடாது என இரு நாட்டுக்கும் இடையே ஓமான் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. தற்போது போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் பேச்சுவார்த்தையை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து ஒரு முழுமையான திட்டத்திற்கு இஸ்ரேல் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சரவையின் இறுதி ஒப்புதல் தேவை என இஸ்ரேல் அரசு செய்தி தொடர்பு துறை தெரிவித்திருக்கிறது. ஈரானின் எண்ணெய் அணுசக்தி நிலையங்களை தாக்க மாட்டேன் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் உறுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. அரசு மேற்கொள்ளும் முதலீட்டு நிதி மூலம் பெரும் வருவாய் அடிப்படையில் உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார நகரமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபி அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு அக்டோபர் மாத நிலவரப்படி அபுதாபி அரசு 1.7 trillion $ முதலீடுகளை பெற்று இந்த முதலிடத்தை பிடித்துள்ளதாக SWF என்ற அமைப்பு தெரிவித்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக மிக வேகமாக வளரும் நகரமாக அபுதாபி உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் இடையில் சுமார் 3 நீடித்து வரும் மோதலின் முக்கிய திருப்பமாக இரு நாடுகளும் 190 போர்க்கைதிகளை பரிமாறிக் கொண்டிருக்கின்றன. குறித்த விடயம் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2022 பிப்ரவரி 24 தொடங்கிய இந்த போர் தொடர்ந்து வருகிறது. இதனால் இருதரப்பிலும் இழப்புகள் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர மற்ற நாடுகள் எடுத்து வரும் முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிகின்றன. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைனிடையே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது ரஷ்யா தரப்பில் பிடித்து வைக்கப்பட்டிருந்த 95 உக்ரைன் வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல ரஷ்ய வீரர்கள் 95 உக்ரைன் விடுவித்துள்ளது.
விடுவிக்கப்பட்ட போர் கைதிகள் மகிழ்ச்சியாக சொந்த நாடுகளுக்கு திரும்பியிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையால் ரஷ்யா உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே 203 பேர் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.